ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரேஷன் அரிசியில் நம்ம வடகம் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டிலே நம்ம குயிக்காக வந்து ரெடி பண்ணிடலாம். அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். ரேஷன் அரிசி எடுத்து வச்சுக்கணும். நாங்கள் வந்து ரேஷன் அரிசியை நல்லா எடுத்து கழுவிட்டு மூணு மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம இதை மாதிரி குக்கரில் வச்சுட்டு விசில் விட்டுக்கோங்க. சாப்பாடு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஈஸியான மெத்தட். இன்னொரு முறையிலும் செய்வாங்க, வந்து கஞ்சி மாதிரி, அதாவது அரிசியை ஆட்டிட்டு கூழ் மாதிரி காய்ச்சி எடுத்துக்குவாங்க, அதுக்கப்புறமா வடகம் வந்து செய்வாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம இது ஈஸியான மெத்தடு. இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி மூணு மணி நேரம் ஊற வச்சிடணும் அரிசியை. ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் இதை மாதிரி குக்கரில் வடித்து சாதமாக வடித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத பார்க்கலாம். ரேஷன் அரிசியில் ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அதிகமாக காசு செலவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இந்த கப்பில் வந்து மூணு டம்ளர் எடுத்திருக்கோம். மூணு கப்புக்கு ஆறு கப்பு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி சாதமாக வடித்து எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கோம். மிளகாய் தூளும் யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னா பச்சை மிளகாயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும், இது ஒரு விதமான டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. கல்லுப்பு நம்மளுக்கு தேவை. தேவைக்கேற்ப கல்லுப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சிறிதளவு சீரகம், இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை. வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை மிக்சியில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சிறிதளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மிக்சியில் அரைச்சி வச்சு இந்த மாதிரி அரைச்சிக்கணும். எல்லா சாதத்துமே இந்த மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். கூழ் மாதிரி இந்த மாதிரி இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிட்டோம். நம்ம சாப்பாடை உப்பும் மிளகாய்த்தூளும் போட்டு அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப சீரகம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீரகம் எதுக்கு சேர்த்துறோன்னா, இந்த எண்ணெய் பொருளை போட்டு நம்ம இதை வந்து பொரித்து சாப்பிடுவோம். அது வந்து நம்மளுக்கு ஜீரணம் ஆகிறதுக்காக நம்ம சீரகம் வந்து சேர்த்திக்கிறோம். காரம் பார்த்துட்டு, காரம் பார்த்துலனா நம்ம சிறிதளவு காரம் சேர்த்திக்கலாம். உப்பு பார்த்துக்கோங்க, நல்லா கலந்துக்கணும். இப்போ உப்பு சிறிதளவு சேர்த்திக்கலாம். பத்தலைன்னா சேர்த்திக்கோங்க, எங்களுக்கு பத்தலை நல்லா சேர்த்திருக்கோம். துளுப்பு சேர்த்திக்கிறோம். நல்லா இந்த மாதிரி கை வச்சு நல்லா கலந்துக்கலாம். இந்த விதம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சில பேர் நான் சொன்ன மாதிரி அரைச்சிட்டு அரிசியை வந்து நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு கூழ் மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வடகம் செய்வாங்க. நாங்கள் வந்து சாதமாக செஞ்சுட்டு ஈஸியாக செஞ்சிட்டோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சாதமாக வடித்து செஞ்சாலும் இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வரும். மாவை அரைச்சி நம்ம கூழ் காய்ச்சினாலும் இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கை வச்சுட்டு நல்லா கலந்துட்டோம். இந்த பதம் வரணும் நம்மளுக்கு. ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம எண்ணெய் கவர் எடுத்துக்கலாம். எண்ணெய் கவர் எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து மாவை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம இது மாதிரி சாப்பாடை வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து எடுத்துக்கலாம். மாதிரி சேர்த்துக்கோங்க. அதில் கரண்டியில் எடுத்து நம்ம எண்ணெய் கவரில் போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி ஒரு கட்டில் எடுத்துக்கிட்டோம். துணி வந்து விரித்து வச்சுருக்கோம் நம்ம இப்போ வடகம் காய போகிறதுக்காக. இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்க வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி எண்ணெய் பாக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக இருக்கும், கைப்பிடிக்கவும் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி முனையில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முறுக்கு மாதிரி பிழிஞ்சிக்க வேண்டியது தான். எந்த ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சுவையாகவும் இருக்கும். நம்ம ஈஸியாக வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம் நம்மளுக்கு வடகம்.
இங்கே வேறு ஷேப் கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ, முறுக்கு ஷேப்பு, இந்த மாதிரி முறுக்கு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு எந்த மாதிரி வேணுமோ உங்கள் ஷேப் வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. நாங்கள் போகிறோங்க, விதவிதமாக போடுறோம் பாருங்கள், ஹாட்டின்லாம் போடுறோம் நாங்கள். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ உங்கள் இஷ்டம்தான். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம விதவிதமாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டிசைன் போட்டாச்சு. நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வடகம் ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வெயிலில் காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வடகம் பாருங்கள் இப்படி இருக்குது. இந்தளவுக்கு மொறு மொறுன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டோம். எடுத்து இந்த மாதிரி பாக்ஸில் பிடிச்சிக்கோங்க. வேணுங்க மொறு நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ வாங்க எண்ணெயில் போடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயை வந்து ஊற்றி காய வச்சிட்டோம். இப்போ நம்ம வடகம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோ இல்லையா, அதை வந்து போட்டுக்கலாம். இப்படி போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா பாருங்கள் பொரிஞ்சு வருது, நல்லா முறு முறுன்னு. ஸ்நாக்ஸ் ஈவினிங் டைமில் கூட இந்த மாதிரி சாப்பிட்லாம். இதை பருப்பு குழம்புக்கெலாம் வந்து இது மாதிரி கடிச்சிட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எடுத்தாச்சு, நல்லா முறு முறுன்னு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள் ரேஷன் அரிசியில் ரொம்ப வந்து ஈஸியாக செஞ்சிட்டோம். இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா முறு முறுன்னு ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு கொடுத்தா கண்டிப்பாக நல்லாமே சாப்பிட்ருவாங்க. இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.